தமிழகத்தில் மே 21 வரை மிக கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். சென்னையில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட விளம்பர பலகைகள், பதாகைகளை அகற்ற உத்தரவு. சென்னை மாநகராட்சி நடவடிக்கை. உயர்கல்வி நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு 5% இடங்களை உறுதி செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசு உத்தரவு. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையை தடுக்க வேண்டும், இபிஎஸ் வலியுறுத்தல். தென்காசி பழைய குற்றால அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு, மக்கள் அலறியடித்து ஓட்டம். கெஜ்ரிவால் உதவியாளர் என்னை 8 கன்னத்தில் அறைந்தார், ஸ்வாதி மாலிவால் குற்றச்சாட்டு. ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரம், கெஜ்ரிவால் இல்லத்தில் காவல்துறை ஆய்வு. மாலிவால் மீதான தாக்குதல் குறித்து கெஜ்ரிவால் இதுவரை பேசவில்லை, நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடையில்லை, உச்சநீதிமன்றம் உத்தரவு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவிலுக்குள் புல்டோசர் செல்லும், உத்தரப்பிரதேசத்தில் பிரதமர் மோடி பேச்சு. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் அக்னிவீர திட்டம் நீக்கப்படும், காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உறுதி. அரசியலமைப்பு சட்டத்தில் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாது, மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரை தாக்கிய புயல், 4 உயிரிழப்பு. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். இன்றைய IPL போட்டி, சென்னை பெங்களூரு அணிகள் மோதல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.